வணக்கம். வாட்ஸ்அப்ல புது புது அப்டேட் தினம் தினம் வந்து கொண்டே இருக்கு. வாட்ஸ்அப் அப்டேட் வாட்ஸ்அப் அப்டேட் சொல்லிட்டு வீடியோ போடுறதுக்கே போர் அடிச்சிடும் போல தெரியுது. அந்த அளவுக்கான அப்டேட் வாட்ஸ்அப்ல வந்து கொண்டே இருக்கு. பட் இன்னைக்கு வந்திருக்க அப்டேட் 100% எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான அப்டேட். இதை பற்றி இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுவரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மளுடைய நண்பர்கள் வீடியோவை சென்ட் பண்ணுவாங்க. நம்ம அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளோ நம்மளுடைய கேலரியில வச்சிருப்போம். மொபைல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம்னால நம்ம அந்த வீடியோவை கேலரியில இருந்து டெலிட் பண்ணிடுவோம். மறுபடியும் அந்த வீடியோ நமக்கு தேவைப்படும் பொழுது அந்த வீடியோவை பிளே பண்ணா சாரி திஸ் மீடியா ஃபைல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு வரும். அந்த வீடியோவை நம்மளால பிளே பண்ண முடியாது. பட் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதனால வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்க. நீங்க இப்போ வாட்ஸ்அப் அப்டேட் பண்ண பிறகு அந்த வீடியோவை பிளே பண்ணா மறுபடியும் டவுன்லோட் ஆகும், மறுபடியும் நம்ம பிளே பண்ணி பார்க்க முடியும். இதே போல நீங்க டெலிட் பண்ண ஆடியோ வீடியோ இமேஜ் எல்லாம் மறுபடியும் திரும்ப பெற முடியும். இந்த அப்டேட் பீட்டா டெஸ்டருக்கு இருக்கு, விரைவில் எல்லாருக்கும் வந்துவிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்கெல்லாம் இதுவரைக்கும் நீங்க பாக்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல ஒரு கிளிக் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.